நட்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இடையில நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாம போகலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இது உங்க தமிழ் வாழ் சிவா சேனல், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறதா சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட், V3 ஆன்லைன் டிவி லக்கி டிரா கூப்பன் ப்ரைசஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. செகண்டு, V3 ஆன்லைன் டிவியில பல லட்சங்களை சம்பாதிச்ச ஒருத்தங்களோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. V3 ஆன்லைன் டிவினா என்ன, V3 ஆன்லைன் டிவியில நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும், V3 ஆன்லைன் டிவி லக்கி டிரா ப்ரைசஸ் நம்ம எப்படி வின் பண்ணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் V3 ஆன்லைன் டிவியை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் கோயம்புத்தூர் V3 ஆன்லைன் டிவியுடைய ஆஃபீஸ்லேருந்து ஃபினான்ஸ் சர்வீஸ் போர்ட் மெம்பர் மைனஸ் மாதவன், ராயல் மாதவன் இமானுவல். சரிங்களா, உங்களுக்கு அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னாக்க, பல நாளாக நம்ம V3 ஆன்லைன் டிவியில் டிராவல் பண்ண நண்பர்களுக்காக வேண்டி இன்னைக்கு நம்மளுடைய பேக் ஏற்கனவே அறிவிச்சிருந்த பிரகாரமாக லக்கி கூப்பன் ப்ரைசஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. லக்கி கூப்பன் ப்ரைசஸ் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. பார்த்துங்க, உங்கள் கண் முன்னால் வச்சிருக்கிற இந்த கோல்டு அரௌண்ட் 42 pounds இருக்கு. 42 pounds யாருக்குங்கிறது இப்போ வரைக்கும் முடிவாகலை. லான்ச்சிங்கில் இது கொடுத்துருக்காங்க, டூ வீலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாருதி செலரியோ, மாருதி செலரியோ கார் அண்ட் எஃப்செட், எமகா எஃப்செட் பைக். சரிங்களா, இப்போ இவ்வளவு பரிசுகளும் கொடுத்துருக்கிறது சாதாரணமாக ஜஸ்ட் வீவராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. சரிங்களா, வீடியோ பார்த்து வீவராக இருக்கிற நண்பர்களுக்கு அதுக்கு மட்டுமே கிடைச்ச இந்த கூப்பனுக்கு உண்டான பரிசு மட்டும்தான். ஸோ இதில் இறங்கி வேலை செஞ்சா இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல கிடைக்கக்கூடியது எவ்வளவு இருக்குங்கிறது பாத்தீங்கன்னாக்க, சின்னதா இது வந்து முன்னால இருக்கிற மோதிரம் மட்டும்தான். எம்டி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம், முன்னால இருக்கிற மோதிரம் மட்டும்தான், பின்னால இருக்கு புதையல். இந்த தூண்டுக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னால இருக்கிறது மறந்து நிக்கிற நினைச்சுக்க வேண்டாம், எல்லாமே உள்ள இருக்கு, உள்ள வந்தா தான் பார்க்க முடியும். சோ வெளியிருந்து கதை பேசுறதை விட்டுட்டு இம்மிடியா வாங்க. எனக்கு உண்டான பரிசு நான் செலக்ட் பண்றது கான்பிடன்ட் வந்தாக்க நிச்சயமா நீங்க எடுக்க போறீங்க. உங்க அனைவருக்கும் நான் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திக்கிறேன், காலம் குறுகி இருக்கு. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து எல்லாம் ஓடிட்டு இருக்க, அத்தனை பேருமே ஜெயிக்கத்தான் போறாங்க. அந்த ஜெயிக்கிற நம்பர்ல நீங்க இருக்கீங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா பரிசு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சோ அனைவருக்கும் வாழ்த்து குறிப்பிடுகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க வைகுண்ட ஏகாதசி, நல்ல அருமையான ஒரு நாள். இன்னைக்கு முடிவெடுத்துங்க, எடுக்கிற முடிவு தாமதமா இருக்க கூடாது. சோ ஜெயிக்கிறதுக்கு நாள் கிழமை தேவையில்லை, இன்னைக்கு எடுக்கிற முடிவு உங்க லைஃப் டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சோ அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு யூடியூபர், யூடியூப்ல வந்து டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் அப்பாவுக்கு தான், ஏன்னா அப்பா தான் எனக்கு V3 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தேங்க்ஸ்ப்பா. அண்ட் அடுத்தது வந்து எம்டி அங்கிளுக்கு, ஏன்னா எப்போவுமே எனக்கு நம்ம யூஸ்வலாக வந்து வீடியோஸ் பார்த்து அதில் மோட்டிவேட் ஆகும், பட் அங்கிள் வந்து எனக்கு கால் பண்ணியே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு எம்டியும் அப்படி செய்ய மாட்டாங்க சார், அங்கிள் வந்து அதை செய்வாங்க. ஸோ அங்கிளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சத்யானந்தன் சார், ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருப்பேன் சார்கிட்ட கால் பண்ணி, எப்போ நான் கேட்டாலுமே எனக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோடய டீம் மெம்பர்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க யாரோட பேசுமே எனக்கு தெரியாது, ஏன்னா யூடியூப்லேருந்து தான் என்னை நம்பி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னை நம்பி ஜாயின் பண்ண எல்லா என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் சார், கூப்பிடுங்கம்மா. ஸோ வாழ்த்துக்கள், ஏன்னா எனக்கு இங்கே எத்தனை பேர் வந்துருக்கீங்கன்னு தெரில, போகும்போது முடிஞ்சால் என்னை வந்து எல்லாருமே பாருங்கள்.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு எம்டி அங்கிளை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, அங்கிள் வந்து வராங்கன்னே எனக்கு தெரியாது வீட்டுக்கு. சர்ப்ரைஸாக தான் வந்தாங்க. எந்த ஒரு எம்டி எந்த கம்பெனியோட எம்டியுமே இதை பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கிளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நம்மளை வந்து ஒரு குடும்பமாக நினைக்கிறனால தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி என்னை வந்து நேரில் வீட்டில் மீட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அதுக்கு. சார் அங்கிள் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அதாவது நீங்கள் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் என் சைட்லேருந்து ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இங்கே எல்லாருக்குமே டைரி இருக்கும்னு நினைக்கிறேன். 2021 வரப்போகுது. சப்போஸ் வாங்கலைன்னா ஃபஸ்ட்டு டைரியை வாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னா, December 2021 நீங்கள் ஷேர் ஹோல்டர் டெசிக்னேஷன் அடைஞ்சிட்டீங்கன்னு எழுதுங்க. அடைய போகிறேன்னு எழுதாதீங்க, அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நான் இப்போவே எழுதி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய டிப் அதுதான். அந்த இதை எழுதிட்டு அதுக்கு கீழே அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு 3-4 ஆக்ஷன் பிளான் மாதிரி அதை எழுதுங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி BMW அந்த கனவு கண்டிங்க இல்லையா, அதை நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் காலை எழுந்திரிச்சோடையும் காணுங்க. கண்டிப்பாக 2021 டிசம்பரில் இருக்கிற எல்லாருமே ட்ரோட் பற்றியில் அச்சீவ் பண்ணுங்க. அப்படி ஏதோ உலகத்தில் யாரோ சாதிக்க முடியாது. எவ்வரி டே 25 பின்ல இருந்து 30 பின், எவ்வரி டே எவ்வரி டே 2 நாளைக்கு இருக்க 3000 பாயிண்ட் வரும். டெய்லி 1000 பாயிண்ட், 1500 பாயிண்ட், 2000 பாயிண்ட் வர்ற அளவுக்கு இன்னைக்கு இப்போ வந்து கொடுத்துக்குது. நான் ஆக்சுவலாக ரிவார்டு பாயிண்ட்டே பார்க்காம 1 லட்சம் வந்து எழுதிட்டுருந்தேன். அகைன் பார்த்தா இப்போ அடுத்து 50,000 போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்த பண்ணது 1.5 லட்சம் போயிடுச்சு பாயிண்ட். என்னென்னா எப்படி இந்த பொண்ணுக்கு மட்டும் பாயிண்ட் எழுதி எனக்கே தெரில. இது போக வார வாரம் 3000 தனியாக போயிட்டு இருக்கு. மொத்தமே 1.5 லட்சம் வாங்குறாங்க, வார வாரம் 3000 அது தனி. ஏன்னா அது அந்த கிளைம் வேற, தனியாக ஒரு 50,000, தனியாக ஒரு 1 லட்சம். மோர் தேன் 2 லேக்ஸ் வந்து இந்த லாக்டவுனுக்கு பின்னால் ரிவார்டு பாயிண்ட் மட்டுலையுமே சம்பாதிச்ச த கிங் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய, அது உண்மையிலே வந்து செஞ்ச ஒர்க்கு ஒரு ப்ரமோஷன். ஆனால் 69 பேர் சூப்பர் பிரீமியம்ல டைரக்டர். இப்போ ஒரு விஷயம் தெரியுமா, இந்த குரோர்பதி கான்செப்ட்ல இது வரைக்கும் நியர்லி 1 லட்சம் சம்பாதிச்சாச்சு ரெஃபரல் கமிஷன். எல்லாரும் இப்ப என்னன்னா, டெய்லி 10 பேர் அப்கிரேட் ஆகுறாங்கன்னா டெய்லி 5000 ரூபாய் ஊதியம் காசு. இந்த அப்கிரேட்ல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-75,000 ரூபாய் ரெஃபரல் கமிஷன், டைரக்ட் ரெஃபரல் கமிஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு யார் டீம்னா அபிராமி டீம் தெரியாது. அபிராமியும் தெரியாது, அபிராமிக்கு ஐ அவங்க அபிராமியை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய டீமை உருவாக்குறதுல டைரெக்டாக கான்ஃபிடென்ட் உருவாக்கும். அந்த பொண்ணு போய் டைரெக்டாக பாராட்டதுன்னா அதையே வேலையாக செஞ்சுது லாக்டவுனில். அது சொன்னது யூடியூபர், அதுக்கு முன்னால் அந்த டிசிக்னேஷன்ஸ். இந்த லாக்டவுனில் மிகப்பெரிய பல லட்சங்களை இன்றி மூலமாக சம்பாதிச்ச பொண்ணு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணிக்காங்க. தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ அவங்களுடைய இந்த பிளானை எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னு ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு நம்ம சேனலில் போடுறேன், சரிங்களா? ஓகே.